இயக்குனர் ஹரி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை வச்சு ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீனு ஐந்து படங்களை இயக்கியிருக்காரு இதில் சிங்கம் த்ரீ மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லலாம் ஆனாலும் கூட அந்த படம் நூறு கோடி வசூல் வசூலாயிடுச்சு இந்த படங்களுக்கு பிறகு சாமி ஸ்கொயர் படம் எடுத்தாரு அந்த படம் தோல்வி படம் அதுக்கப்புறம் சூர்யா வச்சு அருவா அப்படிங்கிற படத்தை எடுக்க தான் இருந்தார் ஆனால் கதை பிரிக்காத காரணத்தால சூர்யாவோட மனசபம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இந்த நேரத்தில் தான் அவர் வந்து அருண் விஜய வச்சு யானை அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு இப்போ மீண்டும் சூர்யாவோட போறாரு ஆனா அந்த அருவா படம் கிடையாது இப்போ ஒரு போலீஸ் கதை எழுதிட்டு அந்த படத்துக்கு சிங்கம் ஃபோர் அப்படின்னு டைட்டில் வச்சுக்காரு அதே துரைசிங்கம் கேரக்டர் வந்து ஒரு புதிய பரிமாணத்தோட ஒரு புதிய குற்றத்தை கண்டுபிடிக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சு திரைக்கதை எழுதிட்டுக்காரான் இதுக்கு நம்ம நடிப்புநாயகன் சூர்யாவும் சம்மதம் தெரிவிச்சறான் ஸோ விரைவில் ஹரி இயக்கத்தில் நம்ம நடிப்புநாயகன் சூர்யா நடிக்கும் சிங்கம் ஃபோர் படத்தோட அறிவிப்பு எப்போ வேணாலும் வரலாம் ஸோ இந்த சிங்கம் ஃபோரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்